வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் போடுவோம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறையா மூவி அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் போன வாரம், அதாவது தீபாவளியை முன்னிட்டு, ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். அந்த வகையில் ஜிகர் தண்டா XXX படத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட்டு பேச போகிறோம். கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷனில் ராகவா லாரன்ஸ், எஸ்ஜே சூர்யா இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்த எல்லாருமே சினிமானா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. படம் முழுக்க முழுக்க ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக எடுத்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கோடி ரூபா. ஃபர்ஸ்ட் டேலியே இவங்க கிட்டத்தட்ட 3 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஓப்பனிங் டே கலெக்ஷனே இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேஸில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடி. இது வரைக்கும் இந்த 1 வீக் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 கோடி எடுத்திருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு ஹிந்திலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு, 3 கோடி ரூபா எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் அபவ் அவரேஜ் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க. தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் தான் ஜப்பான் அப்படிங்கிற திரைப்படம். ராஜமுருகனுடைய டைரக்ஷனில் கார்த்தி, அனு இமானுவல் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபாயில் இந்த படம் உருவாயிருக்கு. தமிழ் தெலுங்கு அப்படிங்கிற 2 லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 கோடி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தெலுங்குலையும் அதே கலெக்ஷன் தான், ஓப்பனிங் டேல 4.5 கோடி எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் இவங்களுடைய கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.5 கோடி தான் எடுத்திருக்காங்க. பெரிய பட்ஜெட் இருந்து, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருந்தும் இந்த படத்துக்கு இந்த கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த திரைப்படம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் பிலோ அவரேஜ் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க. ஜிகர் தண்டா XXX அண்ட் ஜப்பான் இந்த 2 படத்து கூட போட்டி போட்டு தீபாவளி முன்னிட்டு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் ரைட் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் விக்ரம் பிரபு, ஸ்ரீதிவ்யா இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீதிவ்யா ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரும்பவும் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எப்படா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி அவங்க திரும்பவும் வந்து படம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் தான். 6 கோடி ரூபா பட்ஜெட்ல தான் இந்த படம் வந்து உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 லட்சம் தான். இந்த 1 வீக்ல இவங்க நியர்லி 2 க்ரோஸ் தான் எடுக்க முடிஞ்சது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தியேட்டர்ஸே ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு, அதனால தான் இந்த கலெக்ஷன். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல இந்த திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க. போன வாரம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுதான் Tiger 3 அப்படிங்கிற திரைப்படம். சல்மான் கான், கத்ரினா கைஃப் இணைந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிறனாலேயே எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஓப்பனிங் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி. இது வரைக்கும் இந்த 1 வீக்கில் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 170 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகிறாங்க, இவங்களும் 1000 கோடி கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆச்சரியம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தி மார்வெல்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் ஃபிலிமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்வெல்ஸ் அப்படின்னு சொன்னாலே வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம தமிழ் ஆடியன்ஸை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் இங்கே மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த திரைப்படம் போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸில் 50 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் 15 கோடி தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மார்வெல் ஃபிலிம் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கலெக்ஷன் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் பிலோ அவரேஜ் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் படமே ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற திரைப்படம். அஜய் பூபதி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதனாலே இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படிங்கிற எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். சைத்ரா அப்படிங்கிற திரைப்படமும் நவம்பர் 17 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வகையில் நம்ம நியூ என்ட்ரி செக்மெண்ட்லேயும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை ஜெனித்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் யாஷிகா ஆனந்த், சக்தி மகேந்திரன் இன்னுமேகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க. படத்தோட போஸ்டர், ட்ரெய்லர்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. படம் எந்த அளவுக்கு பயமுடுத்துது அப்படிங்கிறத தியேட்டர் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 50 நாடு 9 குப்பம் அப்படிங்கிற திரைப்படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜி ராஜாஜி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜாதி கொடுமைகளை மையமாக வச்சு தான் இந்த படத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு. டைட்டிலையும் கொஞ்சம் வித்தியாசமாகவே கொடுத்துருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்.
ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்ல அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதான் பார்ப்போம். அந்த வகையில துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷன்ல விக்ரம் தான் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பல மாசமாவே இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக்சஸ்ஃபுல்லி அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 24 தான் அப்படின்னு டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த வாரமாக இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அழகாய் பூக்குதே அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை ராஜ் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். லாக்கர் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை ராஜசேகர் அண்ட் யுவராஜ் கண்ணன் இணைந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே டபுள் டைரக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து இப்போ நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டுருக்கு. அந்த வகையில் ரெண்டு டேரக்டர் சேர்ந்து இந்த லாக்கர் அப்படிங்கிற திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்களுடைய டைரக்ஷனில் இந்த படத்தில் விக்னேஷ் சண்முகம் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் அடுத்த வாரம் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்ல அடுத்ததா அவள் பெயர் ரஜினி அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்துல காளிதாஸ் ஜெயராம் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வினய் பரத்வாஜோட டைரக்ஷனில் சில நொடிகளில் அப்படிங்கிற திரைப்படமும் அடுத்த வாரம் அதாவது நவம்பர் 24 தான் வந்து ரிலீஸ் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ரிச்சர்ட் அண்ட் யாஷிகா இணைந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் கார்டியன் அப்படிங்கிற திரைப்படம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை சபரி குரு சன்வனன் இணைந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டபுள் டைரக்ஷனில் ஹன்ஷிகா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படமும் ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது டிசம்பர் 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக நிலேஷ் கிருஷ்ணாவுடைய டைரக்ஷனில் உருவாயிட்டிருக்க அன்னபூரணி த காடஸ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தில் நயன்தாரா சத்யராஜ் இனிமேகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நயன்தாரா படம் அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டா இன்னும் கிடைக்கல. அது தெரிஞ்சதும் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் தலைவர் ரஜினிகாந்தோடைய படமும் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அது என்ன படம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் எஸ், லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படத்துடைய டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டுருக்கு. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜான்வரி தான் ரிலீஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரிலீஸ் ஆனதும் தலைவர் போய் மாசாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இப்போ தான் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி பேசினோம். அடுத்தது உலக நாயகன் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், இந்தியன் 2 நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷமாகவே ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்காக காத்துட்ருக்காங்க. கமலஹாசனும் இதுக்காக சூப்பர் சூப்பர் கெட்டப்ஸ்லாம் வருவார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ரீசெண்டாக இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் ஏப்ரல் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அங்கங்கே கிடச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஏப்ரல் அப்படின்னாலே நம்ம தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நாங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் 1 பார்க்கிங் அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் தான். அநேகமாக அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த மாதம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் தக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இதை பற்றி நான் பேச வேணா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் எஸ், ஏன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக அவங்களுடைய டைட்டில் வீடியோ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் மணிரத்னம் அண்ட் கமலஹாசன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இணைகிறாங்க. ஸோ அதுவே நமக்கெல்லாம் ஒரு டபுள் டமாக்கா ட்ரீட்டு தான். படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான எல்லா மூவி அப்டேட்ஸுமே கொடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லோரும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா. யோ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.